ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை நேற்று நம்மளோட வீடியோ கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நான் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகணும்னு விஷ் பண்ணியிருந்தீங்க உங்களோட விஷஸ்னால நான் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆயிட்டேன் ஓகே ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா நல்லாவே கேப்டவுன்ல ஓப்பன் இருந்தாலும் அங்கிருந்து நல்லாவே ரெக்கவர் ஆகி நல்லாவே பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இது நம்ம நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம் ஃப்ரைடே போல மார்க்கெட் ரொம்பவே விழுந்தாலும் நல்லாவே ரெக்கவர் ஆனதுனால எஸ்ஜி எக்ஸ் நிப்டி படி பார்க்கறப்ப நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஆனா அப்படி கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் அடுத்து ரெக்கவரி ஆகுதா

ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபர் லிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு அது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமி பற்றி பேசுறப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருனா எக்கனாமி வந்து லாங் டேர்ம்ல நல்லாவே க்ரோ ஆக போகுது அண்ட் எக்கனாமில இப்போ இருக்கிற இஷ்யூஸ் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் டெம்பரரியா இருக்கும் அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷனை பத்தி அவர் என்ன சொன்னார்னா இனிஷியலா வந்து செகண்ட் வேவை யாரும் ப்ரெடிக்ட் பண்ணல ஆனால் இப்போ எல்லாருமே வந்து தேர்ட் வேவ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா வேக்சினேஷனோட பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இம்யூனிட்டின்றது க்ரோ ஆகும் ஸோ அதனால தேர்ட் வேவ்ன்றது இருக்காது அண்ட் அப்படியே வந்தாலும் அதோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து கம்யூனிட்டிஸ் அதாவது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து மெட்டல் செக்டரை பத்தி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருனா கம்யூனிட்டியோட சூப்பர் சைக்கிள்ன்றது தான் ஆரம்பிச்சிருக்கு அது கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது இப்போ சில நல்ல சிமெண்ட் ஸ்டாக்ஸோட வேல்யூஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட எர்னிங்ஸை கம்பேர் பண்றப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி டைம்ஸ் அதிகமா இருக்கு அண்ட் அதுவே ஸ்டீல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் டு செவன் ஸோ அதிகமா பார்க்குறப்போ சிமெண்டோட பிரைஸ் மட்டும் தான் இன்கிரீஸ் ஆக போகுது அண்ட் அதுவே ஸ்டீல் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுன்ற மாதிரி நினைக்க தோணுதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ போத் எர்னிங்ஸ் அண்ட் வேல்யூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கிறப்போ நான் வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ்ல புல்லிஷா இல்லை எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ட் இதே போல பேங்க்ஸை பத்தி பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லேயும் நான் புல்லிஷா இருக்கேன் அண்ட் அதே போல பழைய இன்எஃபிஷியன்ட் பேங்க்ஸ் சொல்லப்படுற பேங்க்ஸ்லயும் நான் புல்லிஷா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த இன்எஃபிஷியன்ட் பேங்க்ஸோட காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்

அண்ட் இந்த கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா ஹெல்த் கேரளில் எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஆக போகுது ஸோ இதனால் ஓவராலாக வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலும் நான் புல்லிஷாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ட் கடைசியாக இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமருன்னு சொல்லியிருந்தாரு அதாவது நான் எதை சொன்னாலும் டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொன்னார் ஓகே அடுத்து வந்து நசரா டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம் ரீசெண்டாக சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா நசரா டெக்னாலஜிஸ் வந்து குளோபல் கேமிங் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் அது போல இந்தியாவோட ஈஸ்போர்ட் செக்மெண்ட்ல வந்து ஹை காம்படிஷன் வர காரணத்தினாலையும் நசரா டெக்னாலஜிஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டும் வந்து தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து நசரா டெக்னாலஜிஸோட ஆன மணிஷ் அகர்வால் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு இ ஒரு ஸ்மால் செக்மெண்ட் தான் அண்ட் இந்த இ ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்ன்றது இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியே வந்து செவன் டு டென் இயர்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ண போகுது அதாவது கிரிக்கெட்டுக்கு அப்புறமா இ ஸ்போர்ட்ஸ்ன்றது தான் அதிகமாக வாட்ச் பண்ற ஸ்போர்ட்ஸாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ தான் இந்த செக்மெண்ட் வந்து க்ரோ ஆக போது அண்ட் இந்த செக்மெண்ட் வந்து இப்படி தான் யூஎஸ்லயும் சைனாலையும் அண்ட் அதர் மார்க்கெட்ஸ்லையும் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஸ்பேஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும் ஆனா இது ஓவரலா க்ரோத்தை கொண்டு வரும் அண்ட் அதுல வந்து நாங்கள் அதாவது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வச்சுட்டு இருக்கிற நாங்க வந்து அதிகமான பெனிஃபிட்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஓகே அடுத்த அதானி ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா அதானி ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவ் ரியாக்டா இருந்தது அண்ட் அதுலயும் முக்கியமாக பாத்தீங்கன்னா அானி என்டர்பிரைஸஸ் அண்ட் அதானி போர்ட்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் டூ டு த்ரீ டேஸாவே நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் நம்ம எப்போ சொல்ற மாதிரி தான் இந்த மாதிரி நல்ல பிசினஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ்ல டென் டு ஃபிஃப்டின் பெர்சன்ட் ஃபாலோ ஆகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்றதுன்றது லாங் டேம்க்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் சோ அதானே ஸ்டாக்ஸ்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க ஆனா அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க தட் பத்து பர்சன்ட் இல்ல பதினஞ்சு பர்சன்ட் ஃபால் ஆகுறப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க பை பண்ணலாம் அண்ட் அப்படி ஒருவேளை ஃபால் ஆகலன்னா நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஓகே அடுத்து பந்தன் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம் இன்னைக்கு பந்தன் பேங்கோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டுது அண்ட் இதுக்கு என்ன ரீசன் பாக்குறப்போ அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து எம்எஃப்ஐ லோன்ஸ் அதாவது மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட லோன்ஸை வந்து ரீபே பண்ணுறதுக்கும் இன்சென்டிவ்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் டேஷன் எடுத்து சொல்லியிருக்காங்க அதாவது அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து அவங்களோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல எந்தெந்த பாரோவர்ஸ் வந்து அவங்களோட லோன்ஸை ரீபே பண்ண முடியாத கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களோட லோன்ஸை வந்து கவர்மெண்டே ரீபே பண்ணும் அண்ட் இது போல நல்ல பாரோவர்ஸ் அதாவது கரெக்டாக ரீபே பண்ணிட்டு இருக்கிற பாரோவர்ஸுக்கு இன்சென்டிவா வந்து டுவென்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இது வந்து அங்க இருக்கிற பேங்க்ஸ்க்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் அண்ட் அதுலயும் ஸ்பெசிஃபிக்காக பந்தன் பேங்க்குக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் ஏன்னா பந்தன் பேங்க்குக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல ரொம்பவே அதிகமான ப்ரெசன்ஸ் இருக்கு அண்ட் ரீசென்டா வந்து பந்தன் பேங்க் ரொம்பவே ஃபாலோ ஆனது காரணம் வந்து அவங்களோட அசட் குவாலிட்டின்றது ரொம்பவே வீக்கா ரிப்போர்ட் பண்ணதுனால சோ இப்போ அசாம் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டு பாரோவர்ஸோட லோன்ஸை ரீபே பண்ணுறதுனால பந்தன் பேங்க்கோட அசட் குவாலிட்டி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதனால ப்ரோக்கரேஜஸும் வந்து பந்தன் பேங்க்கை ரீரேட் பண்ணி டார்கெட்டாக ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால பந்தன் பேங்கோட ஷேர் இன்னைக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது ஓகே அடுத்து இன்னைக்கு பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் லோயர் சைக்யூட்டி ஹெட் பண்ணது காரணம் வந்து நம்ம நேற்று வீடியோலேயே பேசியிருந்தோம் அதாவது செபி வந்து அவங்களோட ஃபோர் தௌசண்ட் க்ரோர் ஷேர் சேலை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் அது வரைக்கும் அவங்களோட டீலை வந்து ஹோல்ட் பண்ண சொன்னதுனால இந்த டீல்ன்ற ஒரே காரணத்தினால ரொம்பவே அதிகமாக ரைஸ் ஆன ஷேர் வந்து இப்போ ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு அண்ட் ஆக்சுவலாக இதை பத்தி பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து சாட் கிட்ட அதாவது செக்யூரிட்டிஸ் அப்ளைட் ட்ரிபியூனல் கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வந்து நாளைக்கு அதாவது ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி ஜென்ரல் மீட்டிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மீட்டிங்கில் எந்த மாதிரி அப்டேட்ஸ் வருதுன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஓகே அடுத்து சோனா காமஸ்டாரோட ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இதோட லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதில் ரீசெண்ட் ஐபிஓஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுல சோனா காம்ஸ்டார் அதாவது சோனா பிஎல் டபுள்யூ பிரேஷன் ஃபோர் ஜிங்ஸ் கம்பெனியை சூஸ் பண்ணி பேன் கார்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல சோனா காம்ஸ்டாரில் வந்து நான் அப்ளை பண்ணல நீங்க அப்ளை பண்ணீங்களா இல்ல அப்ளை பண்ணலையான்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படி ஒருவேளை அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஐபிஓல உங்களுக்கு அலாட் ஆயிருக்கா இல்ல அலாட் ஆகலையான்றது நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் ஆக்சுவலாக இதோட கிரே மார்க்கெட் டிமாண்ட் வச்சு பாக்குறப்போ இதுல அலாட் ஆகாதவங்க தான் லக்கின்னு சொல்லணும் ஸோ யார் அந்த லக்கின்றது நம்ம கமெண்ட்ஸ்ல சந்திப்போம் ஓகே அடுத்து கிரிப்டோ கரன்சிஸோட அப்டேட்டை பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சைனா வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஃபுல்லா ரெஸ்ட்ரிக் பண்றதுக்கு பாத்துட்டு இருக்காங்க அதாவது முன்னாடியே அவங்க பேன் பண்ணிருந்தாலும் கிரவுண்ட் லெவலில் வந்து கிரிப்டோ கரன்சீஸோட ட்ரேடிங்கும் அண்ட் அதே போல் அதோட மைனிங் எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சீஸோட டிரான்சாக்ஷன் ரெஸ்ட்ரிக் பண்றதுக்கு பேங்க்ஸ் அண்ட் அதர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு சைனா வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அண்ட் இப்போ கிரிப்டோ கரன்சிஸோட மைனிங் ரிலேட்டடாவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து டைட்டன் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்துருக்கு அதாவது சைனாவோட சுவிச்சுன்ற சவுத் வெஸ்ட் ப்ரொவின்ஸ்ல வந்து கிரிப்டோ கரன்சிஸோட மைனிங் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண சொல்லி அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக கிரிப்டோ கரன்சியோட மைனிங்கை பற்றி உங்களுக்கு தெரியலனா இதை நம்ம எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா பொதுவாக பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க டிரான்சாக்சன்ஸ் பண்ணுறப்போ பேங்க் தான் வந்து நடுவில் அந்த டிரான்சாக்சன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிஸில் ட்ரான்சாக்சன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறது எந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் இல்லை அந்த டிரான்சாக்சனை வந்து யார் வேணால் கன்ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் அப்படி அந்த டிரான்சாக்சனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மைனிங்னு சொல்லுவாங்க அதாவது அந்த டிரான்சாக்சன்ஸ்ல சில பசில்ஸ் இருக்கும் அண்ட் அந்த பசில்ஸை சால்வ் பண்றதுக்கு சில கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும் அப்படி நிறைய பேர் சேர்ந்து அந்த மைனிங் பண்றப்பதான் அந்த பசில்ஸை சால்வ் பண்ண முடியும் அண்ட் அப்படி ஒவ்வொரு பசிலை சால்வ் பண்றப்போ ஒவ்வொரு பிட்காயின் வந்து ஜென்ரேட் ஆகும் அண்ட் அந்த பிட்காயின் வந்து அந்த பசிலை சால்வ் பண்றதுக்கு பார்ட்டா இருந்தவங்க அதாவது மைனிங் பண்ணவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அண்ட் ஆக்சுவல அந்த மைனிங்ல வந்து அந்த ட்ரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதாவது அந்த பசை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் அ இண்டிவிஜுவல் எதுவும் பெருசாக பண்ண தேவை இருக்காது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸே இருக்கு அதுவே அந்த மைனிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் ஆனா அப்படி பண்றதுக்கு நம்மளோட சிஸ்டம் அதுலயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து கிராபிக்ஸ் கார்டு இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகிறதுக்கு எலக்ட்ரிசிட்டியும் ரொம்பவே தேவைப்படும் அண்ட் ஆக்சுவலா அந்த சைனா பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மைனிங்கோட ஒரு பெரிய பிசினஸ் சென்டர்னு சொல்லலாம் அதாவது குளோபலா ப்ரொடியூஸ் ஆகிற பிட்காயின்ல பாதிக்கு மேலே சைனால தான் மைன் ஆகுது அண்ட் அப்படி லார்ஜஸ்ட் மைனிங் ரீஜன்ஸ் பாக்குறப்போ இன்னர் மங்கோலியா ஜிங் யூனான் அண்ட் சிச்சுவான் அண்ட் ஆக்சுவலி அந்த நாலு ரீஜன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீஜனான இன்னர் மங்கோலியா அண்ட் ஜிங் பாத்தீங்கன்னா கோல் பேஸ்டு எலக்ட்ரிசிட்டியை தான் மைனிங் அதிகமா யூஸ் பண்றாங்க அண்ட் அதுவே யூனியும் சிச்சுவான்லயும் பாத்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி தான் அதிகமா யூஸ் பண்றாங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி மைனிங் பண்ற சிச்சுவான்லையும் வந்து இந்த மைனிங் ரெஸ்ட்ரிக்சன்ஸை டைட் பண்றாங்கன்னா அப்போ சைனா அவங்களோட கண்ட்ரியில் இந்த கிரிப்டோ கரன்சீஸோட ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த அப்டேட்னால பிட்காயினோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட எயிட் பர்சன்ட்டுக்கு மேலேயே ஃபாலோ இருந்தது அண்ட் மற்ற ஸ்மால் கிரிப்டோ கரன்சீஸோட பிரைஸும் நல்லாவே ஃபாலோ இருந்தது ஓகே அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம் இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் எல்லாமே அப்பர் சைக்கிட்டு இட் பண்ணி லாக் ஆயிருந்தது இதுக்கு ரீசன் வந்து மறுபடியும் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ரெண்டு பேங்க்ஸுமே வந்து பிரைவேடைஷன் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்ல ரெண்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பிரைவேடைசேஷன் சொல்லியிருந்தாங்க அண்ட் இருந்தே நிறைய சோர்சஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு பேங்க்ஸோட நேம் வந்து கன்சிஸ்டா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ வந்து சிஎன்பிசி ஆவாஸ் டிவி சேனல் என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேங்க டிஸின்வெஸ்ட்மென்ட்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ஃபேஸ்ல இந்த பேங்க்ஸோட பிப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்க வந்து செல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சைக்கிட்டு இருந்தது ஓகே அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் அப்டேட்டை பார்க்கலாம் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபோர் குரோர்ஸ் நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவே டிஐஎஸ் வந்து ஒன் தேர்ட்டி எயிட் குரோஸ்க்கு நெட் பயிங் பண்ணியிருக்காங்க அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம் நிப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டியில் பார்க்குறேன் அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டியில் பார்க்குறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டியில் பார்க்குறேன் அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ எயிட்டியில் பார்க்குறேன் அடுத்த இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பார்க்குறேன் அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பார்க்கறேன் ஸோ இதோட டேட்டா படி பார்க்கறப்போ இந்த வாரம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் இருக்கும்னு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட்டு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்